ஹலோ நண்பர்களே உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் உங்கள் அருள் பேசுகின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எனக்கு தெரிந்த நண்பர் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஆன்லைன் மோசடி அதாவது சைபர் கிரைம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஆன்லைன் மோசடியால் பணத்தை இழந்திருக்காரு அதை பற்றிய வீடியோ உங்களுக்கு நான் போடணுன்னு ரொம்ப விருப்பப்படுறேன் ஏன்னா இது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து ஜஸ்ட்டு மினிட்டு ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் வந்து பணத்தை போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதை ரிலேட்டடாக என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவே அது இல்லாமல் நம்ம வந்து எப்படி கம்ப்ளைண்ட் லாஜ் பண்ணலாம் தமிழ்நாடு சைபர் கிரைமில் எந்த கம்ப்ளைண்ட் வேணால் எப்படி லாஜ் பண்ணலாம் இது ரிலேட்டடாக லாஜ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அதேமாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பேங்க் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் லாஜ் பண்ணலாம் இது மாதிரி ஆன்லைன் மோசடி பேங்க் ட்ரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அதையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் லாஜ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா அந்த விக்டம் வந்து எப்படி ஏமாந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச நண்பர் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய ஃபோனில் வந்து ஒரு புது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மணி டிரான்சாக்ஷன் நடக்கும் ஷேருக்குலாம் சில இதில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த ட்ரா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் நார்மலாகவே எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாவே ஒரு ஃபோனில் உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும் உள்ளே போகும்போது அதுதான் இங்கேயும் மொபைல் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்கு இவர் ஓடிபி நம்பர் வந்து என்ட்ரு பண்ணியிருக்காரு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக மொபைல் நம்பர் அந்த டைமில் கரெக்டாக ஒரு லிங்க் வந்துருக்குது அவர் ஃபோனுக்கு இவர் டக்குன்னு அதில் போய் கிளிக் பண்ணிட்டாரு கிளிக் பண்ணோன்னே எப்படி அவர் வந்து இதை ஏமாந்தார் அப்படின்னு தான் அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம் அந்த இல்லிக்கல் லிங்க் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி ஒரு லிங்க் அவர் மெசேஜ் மொபைலுக்கு அந்த பேங்க் நேம் மென்ஷன் பண்ணி அதில் வந்து உடனே இது பண்ணு அந்த வெரிஃபிகேஷன் ஏன்னா புதுசாக இவர் என்ன நினச்சிட்டாரு லிங்க் வந்தோன்னே நம்ம புதுசாக போய் இப்போது வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க இருக்கு அப்படின்றதுக்காக இவர் உள்ள அந்த லிங்க் உள்ளே என்டர் பண்ணுக்குறாரு லிங்க் என்ட்ரு பண்ண உடனே அந்த பேங்க் பர்டிகுலர் அக்கௌண்ட்டு வந்து அந்த மணி ட்ரான்சாக்ஷனாக மணி டிரான்சாக்ஷன்காக லிங்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேங்க் அக்கௌண்ட்டு லாகின் அந்த வெப்சைட்டுக்கே போயிடுச்சு அந்த வெப்சைட்டுக்குள்ள இவர் இவருடைய லாகின் டீட்டெயில்ஸ் போய் என்ட்ரு பண்ணிட்டார் என்ட்ரு பண்ணும்போது கேவைசி நேமில் வந்து ஒரு மெசேஜ் வருது இன்னைக்குள்ளே நீங்கள் கேவைசி இது பண்ணிட்டு ஸோ இவர் என்ன பண்ணுறாரு கேவைசி நேமில் வந்த உடனே கேவைசி தான் என்டர் பண்ண சொல்கிறாங்க அது திருப்பி ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கு அந்த ஓடிபி நம்பர் திருப்பி என்ட்ரு பண்ணியிருக்கார் ஸோ வித்தின் ஃபைவ் மினிட்ஸுங்க அடுத்த மெசேஜ் வருது உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் டெபிட் ஆகிடுச்சுன்னு எவ்வளோ வந்து ஹேக் பண்ணி அந்த புது சாஃப்ட்வேர் பண்ணும்போது நம்ம வந்து உஷாராக இருக்கணும் அந்த டைமில் கரெக்டாக மாதிரி இல்லீகல் ஃப்ராட் பண்ணுறதுக்கு புதுசாக இது ஒரு மெத்தடாக தெரியுது எனக்கு இதில் வந்து மெயிலும் வந்திருக்கு அவருக்கு ஆனால் அந்த டைமில் அவர் மெயிலெலாம் செக் பண்ணல மெசேஜில் மட்டும்தான் வந்து மெயில் பாருங்கள் பெனிஃபிட் பெனிஃபிஷரி ஆக்டிவேஷன் மெசேஜில் பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் கேஒய்சி அப்படின்னு பேரில் நிக்நேம் கேவைசின்னு போட்டு என்டர் பண்ணதால் அவர் இன்னும் நல்லா ஏமாந்துட்டார் இத்தனைக்கும் அவர் வந்து நல்ல நல்ல இந்த வேலையில் தான் இருக்கார் எல்லாமே தெரிஞ்சவர் தான் அவர் வந்து ஒன்றும் தெரியாத விஷயங்கள் இதெல்லாம் நிறைய மணி டிரான்சாக்ஷன் பண்ணுற அவர் தான் அவரே வந்து இது மாதிரி கேஒய்சி போட்டோன்னே அந்த எமர்ஜென்சியில் அவர் மைண்டு என்ன வேலை செஞ்சுன்னு தெரில மைண்டு அதனால கேவைசின்னு போட்டோன்னே நார்மலாக நம்ம எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணோன்னே திரும்ப வென்ட்ரெட் பண்ணி இப்படி ஆமாந்திருக்காரு பாருங்கள் எல்லாம் ஃபைவ் மினிட்ஸில் என்ன வந்துச்சுங்க பாருங்கள் லெவன் ஃபிஃப்டி த்ரீக்கு வந்து பெனிஃபிஷியரி சக்ஸஸ்ன்னு வந்துருக்குது மெயிலில் பாருங்கள் டாப்ல லெஃப்ட்டில் அடுத்ததில் பார்த்தீங்க லெவன் ஃபிஃப்டி த்ரீலேயே வந்து சக்ஸஸ்னே வந்துச்சு பெனிஃபிஷியரி ஆக்டிவேஷன் வந்து அதே டைமு அடுத்த செகண்ட்லேயே சக்ஸஸ் வந்துச்சு நார்மலாக அதுக்கு தான் இந்த ஐஎம்பிஎஸ் அவங்க உசாராக ஐஎம்பிஎஸ் ட்ரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணி பண்ணிட்டேன் நம்ம எப்போ லாகின் பண்ணிட்டோமோ அப்போ அவன் என்ன வேணால் பண்ண போகிறான் ஹேக்கர் ஓகேங்களா ஸோ பார்த்துங்க புது புது டெக்னிக்கு எப்படிலாம் நம்மளை வந்து ஏமாற்ற முடியுன்றது ஏமாத்தோம் ஏமா அதை வந்து யோசிச்சுனே இருப்பான் நம்ம தான் உஷாராக இருக்கணுன்றது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக தெரியுது இங்கே நீங்கள் என்ன தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சில பேரை ட்ராக் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் இதுக்கப்புறம் அப்படின்னு ஏமாந்தோடனே முதல்ல பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து உடனே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அந்த பர்டிகுலர் பேங்க்கோட அக்கௌண்ட்டை லாக் பண்ணணும் லாக் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அது இல்லாமல் எல்லா மொபைல் பேங்கிங்கு ஆன்லைன் நெட் பேங்கிங்கு எல்லா டெபிட் கார்டு எல்லாமே வந்து எல்லா எல்லா ட்ரான்சாக்ஷன் ப்ளாக் பண்ணிவிடுங்க முதல்ல கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அதை ப்ளாக் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் நீங்கள் பேங்க் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு இல்லையா அதில் லாக்இன் பண்ணிவிடு லாஜ் பண்ணிவிடுங்க கம்ப்ளைண்ட் லாஜ் அதுலேயும் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதை போலீஸ் வெப்சேஷில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இன்னொன்று வந்து ஆர்பிஐலையும் கொடுக்கணும் சரி அதுக்கு முன்னாடி இந்த ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டிஜிஎஸ் ஆர்டிஜிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கொஞ்சம் தெரியாதுங்க ஜஸ்ட் ஒரு சின்ன இது தெரிஞ்சுங்க ஐஎம்பிஎஸ்ன்றது இமீடியாக பேமெண்ட் சர்வீஸ் அதை உடனே ட்ரான்ஸ்ஃபர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் இன்னும் ஜஸ்ட் அடுத்த சைடில் பாருங்கள் இன்னும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு பாருங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ வந்து நெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து இருக்குது ஆர்டிஜிஎஸ்சில் வந்து டூ லேக்ஸ் ஹையர் தான் இருக்கும் ஐஎம்பிஎஸும் அதேமாதிரி ஒரு வேலையிலிருந்து ஐஎம்பிஎஸும் ஆர்டிஜிஸும் பார்த்தீங்கன்னா உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஐஎம்பிஎஸும் ஆர்டிஜிஎஸும் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து உடனே நடந்துடும் சில பேங்க்ல மட்டும் தான் ஒரு ஆஃப் அன் அவர் எடுத்துப்பாங்க பெனிஃபிசரி ஆட் பண்ணி அதை பண்ணுறதுக்கு ஆனால் சில பேங்க்ல பெனிஃபிஷரி ஆட் பண்ணி மறு செகண்ட் அதை மறு டூ உதின் அதான் எனக்கு இந்த இந்த நண்பர் எனக்கு சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் மினிட்ஸில் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க பெனிஃபிஷரி ஆட் பண்ணி டக்குன்னு டெபிட் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டுக்கு சக்ஸஸ் மெயில் ஒரு பக்கம் வரும்போது பணம்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு ஸோ அதனால் நீங்கள் மணி வந்து நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் செலக்ட் பண்ணுங்க எமர்ஜென்சி இல்லாத போகுது ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் ஐஎம்பிஎஸ் செலக்ட் பண்ணுங்கள் அதையும் ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க பட் இது அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாது தெரியாத லிங்க்கில் போய் நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது எதையும் பார்த்தியா நல்லா படித்து பார்த்துருக்கணும் அவர் அதில் வந்து இன்னொன்று என்னென்னா அந்த கேஒசின்னு வரும்போது அவர் கேஒயசி கீழே வந்து அமௌண்ட் வந்துருக்குது ஆக்சுவலாக அதை அந்த ஸ்லைடு நான் உங்களுக்கு கிடைக்கல எனக்கு அந்த மெசேஜ் ஸ்லைடு அதில் வந்து கேவைசி வெரிஃபிகேஷன் கீழே வந்து அவர் அந்த கேவைசி மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் மொபைலில் நீங்கள் என்ட் மெசேஜ் வரும்போது டாப்பில் காமிக்கும்ல அந்த ஃபஸ்ட் லைன் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க ஓடிபி நம்பர் ஓடிபி நம்பர் ஷேர் பண்ணும்போது அது கீழே வந்து ஓடிபி நான் என்டர் பண்ணது முன்னாடி கீழே வந்து எதுக்கான டிரான்சாக்ஷன் அப்படின்றது கிளியராக அந்த மெசேஜ் ஃபுல்லாக போய் உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் அங்கே கொஞ்சம் அவர் உஷாராக இருந்திருந்தாங்கன்னா அதில் தப்பிச்சிருப்பார் அதுலேயும் அம்மாந்துட்டார் அதுவும் டக்குன்னு எமர்ஜென்சியில் பண்ணிட்டார் அது அந்த அவசர வேலையாக வந்து இமாரி மணி ட்ரான்சாக்ஷனில் பண்ணவே பண்ணாதீங்க நித்தி நிதானமாக பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி போய் நம்ம வந்து சைபர் க்ரைம் கம்ப்ளைண்ட்டை ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் போர்ட்டலில் இருக்குது அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இ சர்வீஸ் டாட் தமிழ்நாடு போலீஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் நான் அதில் போய் கம்ப்ளைண்ட் லாஜ் பண்ணிடுங்க லாஜ் பண்ணி அக்ளைஸ்மெண்ட் வாங்கிக்க அந்த அக்ளைன்மெண்ட் தான் கே நான் போட்டிருக்கேன் அந்த அக்ளைமெண்ட் காப்பி அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போர்ட்டலுக்கு போனோம் நீங்கள் டபிள்யூள் டபுள்யூ டாட் ஆர்பிஐ டாட் ஆர் டாட் இன் அதில் போய் பார்க்கலாம் அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுலேயும் ஒரு அக்ளைமெண்ட்டும் வாங்கி வச்சு ஒரு நிமிஷம்னா அந்த வெப்சைட் என்ன வெப்சைட்னு காமிக்கிறேன் இதுதாங்க தமிழ்நாடு ஈ சர்வீஸ் போர்ட்டலு இதுக்குள்ளே போனிங்கன்னா டாப் ரைட்டில் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா சிட்டிசன் சர்வீஸும் மூணாவது இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ரீனு சிட்டிசன் சர்வீஸ் ஃப்ரீயில் போயிட்டு அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் ரிஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாவே அதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு ஒன்று ஒன்றா உங்கள் பேர் உங்கள் எந்த ஏரியா எந்த ஸ்டேட்டு எல்லாமே கேட்கும் ஒன்று ஒன்றா தான் நீங்கள் என்ட்ரு பண்ணி அதில் ஃபைலும் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது ஃபைல் ப்ரூஃப் கிட்டே இருந்ததுன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இந்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீ அவருக்கு வந்து அந்த மெசேஜ் அப்லோட் பண்ணலாம் மெயில் வந்து இதை அப்லோட் பண்ணலாம் முக்கியமாக வந்து அவர் பேங்க்கில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு அப்ளை அப்லோட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பண்ணலாம் இதுதான் சிட்டிசன் சர்வீஸ் ஃப்ரீயில் இருக்கிற இந்த வெப்சைட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு போலீஸ் சி சர்வீஸ் தமிழ்நாடு இதில் நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு விஷயங்கள் புரியும் இது போதுமானதுன்னு நினைக்கிறேன் இந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் சம்மந்தமாக எந்த கம்ப்ளைண்ட் ஒன்றா கொடுக்கலாங்க இதில் இதாங்க ரிசர்வ் பேங்க் இந்தியாவோட வெப்சைட்டு இதாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டு இது என்னென்னா வெப்சைட் பேர் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் ஐஇன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கீழே பாருங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணினே வாங்க கீழே போனீங்கன்னா அந்த மோர் லிங்க்ஸில் இருக்கு இல்லையா அது கீழே வந்தீங்கன்னா கடைசியாக பாருங்கள் கான்டாக்ட் மேலே வந்து கம்ப்ளைண்ட்ஸ்னு இருக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்லைடு வரும் இந்த ஸ்லைடில் கிளிக் ஏர் டூ ஃபைலே கம்ப்ளைண்ட்டுக்கு இது பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபைலே கம்ப்ளைண்ட் வரும் நீங்கள் ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு அந்த அக்லாயின்மெண்ட் எடுத்து வச்சுக்கினீங்கன்னா அந்த அக்லாயின்மெண்ட் பேஸ் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்டை ட்ராக் பண்ணலாம் தமிழ் அதே மாதிரி தான் தமிழ்நாடு போலீஸ்க்குலேயும் நீங்கள் அப்படி தான் அந்த வெப்சைட்டில் ஆன்லைன் பொருள் அப்படி தான் அலாயின்மெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க அந்த டவுன்லோட் பண்ண அக்ளைன்மெண்ட்டு பேஸ் பண்ணி அதில் இருக்கிற நம்பரை அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் திரும்பி நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் ட்ராக் பண்ணலாம் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அக்ளைன்மெண்ட் வாங்கிட்டு ட்ராக் பண்ணிக்கலாம் கம்ப்ளைண்ட் இதுக்குள்ளே நீங்கள் ஃபைலில் கம்ப்ளைண்ட் போனீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள் அதில் அதே மாதிரி தான் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் எந்த என் டைப் ஆஃப் என்டிட்டின்னால் என்ன அது மூணு இருக்குதுங்க பேங்கிங் சர்வீஸாக இதில் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் சர்வீஸாக ஏன்னா எல்லாமே ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிறது எப்படி அந்த பேங்கிங் ஃபோரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நீங்கள் பேங்க்கை செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும் அடுத்தது பிஓ ஆப்ரேஷன் எந்த பேங்கிங் ஆப்ரேஷனு செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து கேட்கும் சென்னையாக இதுவாக எந்த ஏரியான்னு நீங்கள் கேட்கும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு பேங்க் நேமு அப்புறம் கம்ப்ளைண்ட் ரிலேட்டடோ இது கிரெடிட் கார்டா இல்லையா அப்படின்னு சொல்லணும் பேங்க் கேட்டகரியை கேட்பாங்க பேங்க் கேட்டகரி ஒன்றும் இல்லைங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இதெல்லாம் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் இது இதில் இந்த கம்ப்ளைண்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மணி அன் ஆத்தரைஸ்ட் பை லீகல் ட்ரான்ஸாக்சன் மணி டிரான்ஸ்ஃபாக்சன் கூட நீங்கள் போடலாம் கம்ப்ளைண்ட்டு இமெயில் ஐடி உங்கள் எல்லா டீட்டெயிலும் கேட்கும் அக்கௌண்ட் நம்பர் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் ப்ரூஃப் எதாவதுனா இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் வந்து சொல்லி இதை வந்து அவங்கள வந்து சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்